பிக் பாஸில் இன்னைக்கு தீபாவளி அண்டு கமல் எபிசோடு. இன்னைக்கு எபிசோடில் என்னெல்லாம் நடக்க சான்ஸ் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் இது சூப்பர் அது சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே நடக்கலைங்கிறது தான் உண்மை. பாட்டு சொல்ல தட்டாதேன்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அந்த டாஸ்கை சோம், ரம்யா, கேபி, அர்ச்சனா தவிர பெருசாக யாரும் சரியாக பண்ணலை. பாதிலேயே அந்த டாஸ்க்கை நிறுத்தி 0 பாயிண்ட்ஸ் தான் பிக் பாஸே கொடுத்தாரு. அந்த 0 பாயிண்ட்ஸ் வர முக்கியமான காரணம் பாலாஜி. லாஸ்ட் வீக்கும் அவரால் தான் 500 பாயிண்ட்ஸ் போச்சு. பட் அவரால் ஒரு வாரமும் பாயிண்ட்ஸ் கம்மியாகும் போது எந்த ஒரு கேள்வியுமே ஹவுஸ் மேட் கேட்கலை. இன்னைக்கு எபிசோடில் கமல் சார் பாலாஜி கிட்ட கேள்வி கேட்க சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாஸ்கில் பாலாஜியும் சிவானியும் அண்ணன் தங்கச்சியாக நடிக்கணும்னு சொன்னாங்க. பட் அவங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி நடிக்கலை, வேறு மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கேபிக்கும் பாலாஜிக்கும் வந்த சண்டையில் சிவானி பாலாஜிக்கு ஃபேவராக பேசினதே நம்ம சொல்லலாம். இதை பற்றியும் கமல் இன்னைக்கு எபிசோடில் கேட்பார். குப்பை தொட்டியில் சாப்பாடு கொட்டினதால் சனம்க்கும் ஆரிக்கும் ஒரு சண்டை வந்தது. இந்த மேட்டரில் சனம் மேலே தான் தப்பு. இந்த டாபிக் பற்றி இன்னைக்கு எபிசோடில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சும்மா ஜாலியாக ஒரு வார்த்தை பேசிட்டா 4 பக்கத்துக்கு டைலாக் பேசி அனிதா கோச்சிக்கிறாங்க. அவங்க எதனால் அப்படி பண்ணுறாங்கன்னு கண்டஸ்டண்ட்டுக்கும் தெரியல, பார்க்குற ஆடியன்ஸ் நமக்குமே தெரியல, ஏன் நம்ம கமலுக்குமே தெரியல. ஸோ இன்னைக்கு எபிசோடில் கமல் கண்டிப்பாக ஒரு அட்வைஸ் அனிதாவுக்கு கொடுப்பார். 6 கேப்டன்ஸு எப்படி பண்ணினாருங்கிற ஒரு டிஸ்கஷனும் இன்னைக்கு எபிசோடில் நடக்கும். இந்த வீக் எவிச்சனும் இல்லை, அவ்வளோதான். இதை தவிர பெருசாக இந்த வீக் ஒன்றுமே நடக்கலைங்க. டாஸ்க்லாம் ரொம்ப சின்ன புள்ளத்தனமாக தான் கொடுக்குறாங்க. பலூன் உடைக்கிறது, செருப்பு தூக்கி டெஸ்க்கு மேலே போகிறது, இதெல்லாம் பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கே இரிட்டேட் தான் ஆகுது. லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்லாம் மற்ற சீசனில் 3 டேஸ்க்கு நடக்கும், ஆனால் இங்கே 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மற்ற நாள்லாம் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணால் டைம் ஒதுக்கிடுறாங்க. அட்லீஸ்ட் அங்கே தெலுங்கில் பண்ணுறதையாச்சும் காப்பி பண்ணி இங்கே டாஸ்க்கு கொடுக்கலாம். ஓப்பன் நாமினேஷன்ஸ்லாம் பண்ண சொன்னாலும் செம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். எதுவுமே பண்ணாமல் 100 டேஸும் ஃபெஸ்டிவல் முள்ள கொண்டு போகிற மாதிரி தாங்க இருக்குது. இதுலேருந்து தெரிய வருது என்னன்னா, ஃபெஸ்டிவல் சீசனில் பிக் பாஸை ஸ்டார்ட் பண்ணினது மிகப்பெரும் ஒரு டிராபேக்காக மாறிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீக் யார் எவிக்ட் ஆனால் நல்லா இருக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.